வணக்கம்ங்க. இன்னைக்கு வந்து குவைத்திலேருந்து நம்ம தமிழகத்தை சேர்ந்த 7 பேர் அங்க ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டி இன்னைக்கு தமிழகம் திரும்பி இருக்காங்க. தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என்பிஎஸ் தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மகிழ்ச்சியான செய்தி, நமது என்பிஎஸ் தமிழ் சேனல் செய்தி எதிரொலியாக குவைத்தில் பரிதவித்த தமிழர்கள் இந்திய தூதரக உதவியுடன் தாயகம் திரும்பினர். உதவிக்கரம் நீட்டிய தொழிலதிபர்கள் குவைத்தில் நாட்டிற்கு ஓட்டுநராக பணிபுரிய சென்ற இடத்தில் அவதிப்படுவதாக, குவைத்தில் உள்ள உணவின்றி தவிக்கும் 7 தமிழர்கள் தவிப்பதாகவும், அவர்கள் தாயகம் திரும்ப அரசு நடவடிக்கை, தூதரகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று செய்தி வெளியிட்டிருந்தோம். பெரம்பலூர், மதுரை, கடலூர் மற்றும் தர்மபுரி மாவட்டங்களைச் சேர்ந்த ஆர் வினேஷ், ஆர் தீபகரன், கே ரிஷ்வந்த், கே திருமாவளவன், டி சரவணன், கே வெங்கடேஷ், ஆ அசோன் ஆகிய 7 வாலிபர்கள் தனிநபர் மூலம் குவைத்துக்கு வேலைக்கு சென்றனர். இதற்காக வாணியம்பாடியை சேர்ந்த சபீர்கான் என்ற ஏஜென்ட்டிடம் ஒவ்வொருவரும் தலா 1 லட்சம் 2 லட்சம் என கொடுத்து கடந்த ஜூலை மாதம் குவைத்துக்கு வந்தனர். அவர்களுக்கு டிரைவர் வேலை கொடுப்பதாக கூறப்பட்டிருந்தது. முதலில் 8 மணி நேரம் வேலை என சொல்லியதில் 18 மணி நேரம் வேலை கொடுக்கப்பட்டது. இதில் தீபகரன், ரிஷ்வந்த், திருமாவளவன் ஆகிய வினேஷ், சரவணன், வெங்கடேஷ், ஆசேன் ஆகிய 4 பேருக்கு மட்டுமே 1 மாதம் ஊதியம் வழங்கப்பட்டது. தீபகரன், ரிஷ்வந்த், திருமாவளவன் ஆகிய 3 பேருக்கு ஊதியம் வழங்கப்படவில்லை. இதனால் சரியான தூக்கம் இல்லாமலும் சாப்பாட்டு வழி இல்லாமலும் தவித்த 7 பேரும் தப்பி வந்து குவைத்தில் உள்ள இந்திய தூதரகத்தில் முறையிட்டு தங்களை தாயகம் அனுப்பி வைக்க கேட்டுக்கொண்டனர். அச்சமயம் எம்ஏ ஐதர் குழுமம் சேர்மன் எஸ்எம் ஐதர் அலி அவர்களுக்கு உணவு உள்ளிட்ட உதவிகளுக்கு செய்து கொடுத்துள்ளார். மேலும் அனைவருக்கும் ஃபோன் ஒன்று கொடுத்ததோடு தனது நிறுவனத்தில் வேலை தருவதாகவும் கூறி, கவலை வேண்டாம், குவைத் நாட்டை போன்று அற்புதமான நாடு கிடையாது, இங்கு வந்தவர்கள் தங்கள் வாழ்வை பலப்படுத்தியவர்கள் 90% பேர் உள்ளனர், ஒரு சிலருக்கு மட்டுமே சில நேரங்களில் அதுவும் ஏஜென்ட்களின் தவறான வழிகாட்டுதலில் நடக்கிறது எனவும், எது நடந்தாலும் இறைவனின் நாட்டம் கடந்து செல்ல வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கினார். குவைத் இந்திய தூதரகத்தில் பணிபுரியும் தென்காசி ஷாஜகான் என்பவர் எடுத்த கடுமையான முயற்சினால், தொடர் முயற்சினாலும் பாதிக்கப்பட்ட 7 தமிழர்களின் பாஸ்போர்ட்டுகளையும் அவர்களது ஸ்பான்சர்களிடமிருந்து தூதரகத்திற்கு வரவழைத்து நல்ல விதமாக பெற்றுக் கொடுத்தார். இந்த விஷயத்தில் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நல சங்கம் அறக்கட்டளை தமிழர்களுக்கு பக்கபலமாக இருந்தனர். தமிழகத்தில் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி நிறுவனர் ராஜேஸ்வரி பிரியா அவர்களின் அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றதோடு, சென்னை வந்தவுடன் அவர்கள் 7 பேர்களையும் 7 தமிழர்களையும் வரவேற்று உணவளித்து அவர்களுக்கு இல்லம் செல்ல ஏற்பாடு செய்து கொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. என்பிஎஸ் தமிழ் சேனலில் இந்த செய்தி வெளியான உடனே நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ்லையும் அவங்களுக்கு வந்து ஆதரவாக குரல் கொடுத்தீங்க. அதேமாதிரி எஸ்எம் ஐதர் அலி டிவிஎஸ் நிறுவன தலைவர் அவருக்கும் வந்து என்பிஎஸ் தமிழ் சேனல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வெளிநாடு வாழ் தமிழ்நாள சங்க அறக்கட்டளை அவங்களுக்கும் என்பிஎஸ் தமிழ் சேனல் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறோம். முக்கியமாக இந்திய தூதரகத்தில் பணிபுரியும் ஐயா ஷாஜகான் அவர்களுக்கு மிக்க 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 நன்றி. இப்போ குவைத்தில் என்ன நடந்தது, அப்போ எப்படி தாயத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்ற முழுமையான காணொலி பாருங்கள். வெளிநாடு வாழ் தமிழர் சங்கம் அறக்கட்டளை, அதாவது குவைத்தில் எம்ஏ ஹைதர் குழுமம் கார்கோ டிராவல்ஸ் உம்ரா சர்வீஸினுடைய நிறுவனர் மற்றும் சேர்மன் முனைவர் எஸ்எம் ஹைதரலி அவர்களை ஒரு முக்கியமான நிகழ்வுக்காக சந்திக்க வந்திருக்கிறோம். என்னென்னா, குவைத்துக்கு ஒரு வேலைக்காக தமிழர்கள் ஒரு 10 பேர் வந்திருக்கிறாங்க. அதில் 7 பேர் பிரச்சனையின் காரணமாக இந்திய தூதரகத்தை நாடி நாங்கள் தாயகத்துக்கு போகணுங்கன்னு சொல்லக்கூடிய அடிப்படையில் இந்திய தூதரகம் அனைத்து உதவிகளும் செய்து, குறிப்பாக எங்களுடைய அந்த இந்திய தூதரகத்தில் பணியாற்றக்கூடிய ஷாஜகான் அவர்கள் இது விஷயமாக முன்னின்று செய்து, அனைவரும் நல்ல விதமாக ஊருக்கு போகக்கூடிய அந்த சூழ்நிலையில் அண்ணனை சந்தித்து இந்த மாதிரி ஊருக்கு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லி, எதுக்காக சந்திக்கிறதுக்காக வந்தோம் அப்படின்னா, வெளிநாட்டிற்காக உழைப்பதற்கு வந்துவிட்டால் நாம் எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் அதை சமாளித்து இந்த நாட்டில் வந்து பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறாங்க. குவைத்து மட்டும் இல்லாமல் வளைகுடா தேசத்தில் அவங்க ஒரு முன்மாதிரியாக இருக்கிறாங்க. எங்கள் அடிப்படையில் இது அனைவருக்கும் ஒரு ஆலோசனையாகவும், இவங்க செல்லக்கூடிய மனிதர்களுக்கு இந்த சகோதரர்களுக்கு ஒரு ஆறுதலாகவும், அண்ணன் வந்து சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் நம்ம அழைச்சிட்டு வந்திருக்கிறோம். அதனால தான் இந்த சந்திப்பு ஒரு சிறப்பான சந்திப்பு. உடன் வந்து அண்ணன் வந்து கிரேணி மதிய அவர்கள் இருக்கிறாங்க, நம்ம நிர்வாகிகள்லாம் இருக்கிறாங்க, தூதரகத்தில் இருந்து அந்த பணியாற்றக்கூடிய ஷாஜகான் அவர்களும் நான் வந்திருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ அண்ணன் வந்து சில வார்த்தைகளை சொல்லுமாறு அங்கே கூட கேட்டுக்கொள்கிறேன். மீது உங்கள் அனைவரும் மீது இறைவன் சாந்தி சமாதானமும் பார்க்கட்டுமாக. நம்ம வந்து இங்கே வந்து பல வருஷமாக இருக்கிறோம். நாங்கள் எல்லாம் பல ஆளுகளும் 30-40 வருஷமாக இருக்கிறோம்.
அவங்க பிரச்சனை ஒன்று ரெண்டு அதை வந்து லட்சக்கணக்கான பேர் வர்றாங்க. அது யாருக்கும் ஒரு சிலவங்களுக்கு தான் அப்படி நடக்குது, எல்லாருக்கும் அப்படி கிடையாது. இன்றைக்கி இங்கே கோயத்தில் வந்து வளர்ந்தவங்க நிறைய பேர் பல கோடீஸ்வரனாக இருக்கிறாங்க, லட்சாதி பேர் இருக்கிறாங்க. அந்த எண்ணத்தில் தான் நீங்களும் வந்திருப்பீங்க. ஆனால் இங்கே ஏதோ அவங்களுடைய சூழ்நிலை சரியில்லை, கொஞ்சம் அரபி சரியில்லாதனால உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. ஆனால் கவர்மெண்ட்லேன்னா ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது, அவங்களாம் எல்லாமே செஞ்சு கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்க. இதே மாதிரி பிரச்சனை வந்து அவங்களுக்கு காதுக்கு போக மாட்டேங்குது, போனிச்சுன்னா எல்லாம் சரியாது. இப்போ எம்பாசிக்கு வந்தனால ஈஸியாக அவங்களோட எல்லாம் முடிச்சிட்டாப்புல இந்த நம்ம சாஜியா. அதே மாதிரி வந்து இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில நீங்கள் அதை சொல்கிறேன், இப்போ மறுபடியும் போனால் திரும்பி வரலாம், அப்படிதானே இது பண்ணணும். இங்கே இருந்தால் ஒன்றும் இல்லை, சந்தோஷம். அதனால் வந்து எப்போவுமே வந்து வரும்போது நல்லா விசாரிச்சுக்கிறேங்க, ஏன்னா நல்லா அவங்களோட தெரியும். கள்ளக்குறிச்சியில் நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்டோலாம் இங்கே இருக்கிறாப்புல, அந்த மூர்த்தினா ரொம்ப நல்லா தங்கமான போய் 25 வருஷமா இங்கே இருக்கிறாப்புல. அதனால் இந்த கள்ளக்குறிச்சி போய் சொல்லுங்கள், அவங்களுக்கு யாருன்னா பார்க்க டைம் இல்லை, அதனால் உடனே டிக்கெட் போட்டு வந்து நாளைக்கு இருந்தால் அவங்களாம் பார்க்க சொல்லி வச்சிருப்பேன். உங்கள் ஊருக்காரங்க கள்ளக்குறிச்சிக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அந்த நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் அதே ஊரா? நல்லா இருக்கும் யாருமே கெட்டு போகல, இந்த இருக்கிறவங்க பேர் நல்லா இருக்கும். அது மாதிரி உங்களுடைய சூழ்நிலை யாருக்காவது சிலவங்க வர்றது. அதனால் கொய்த்தியோ இல்லை இங்கே உள்ள மக்களோ யாரும் பேசி பண்ணியம்ல, உங்கள் ஏஜென்ட் அவனவனுக்கும் எப்படி காசு நீங்கள் 2 லட்சம் ரூபா கொடுத்தா கிளப்பிட்டாதுன்னு எனக்கு தெரியல. அதை பாருங்கள், பார்த்து நீங்கள் இங்கே இங்கே முடிவு பண்ணுங்கள். அவங்களுக்கு எல்லாம் உதவி செய்வாங்க, அதுக்குள்ளே ஐடியா பண்ணி என்ன செய்யணும் செய்வ சொல்லுவாங்க. ஆனால் மறுபடியும் நீங்கள் வர்றா இருந்தால் வாங்க, ஒரு நல்ல இடத்துக்கு வாங்க, உங்களுக்கு படித்த இதை வச்சு இது பண்ணுங்கள். எங்களை மாதிரி கம்பெனி நீங்கள் 8000 பேர் வேலை பார்க்குறாங்க. அதனால் எங்கள் மாதிரி கம்பெனி உங்களுக்கு வந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துருக்காரு. இன்னைக்கு மதியினா இருக்கிறாலும் 25 வருஷமா இருக்கிறாப்புல, எவ்வளோ எந்த பிரச்சனையும் இல்லை. அதேமாதிரி என்ற கம்மியில் இருக்கிற யாருமே குறைஞ்சது 20 வருஷம் 15 வருஷம் எல்லாம் அதிகமான வருஷம் இருக்குது, நல்லா சம்பாரிச்சு நல்லா வீடு கட்டி நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனால் குவைத்தில் வந்து ஏமாந்தவங்க ரேர், ரொம்ப 2% தான் இருக்கும், 98% நல்லா தான் இருக்கிறாங்க. சிலவங்க இந்த அரபிகள் இன்னும் சரியில்லாமல் நடக்குது. நாங்கள் இருக்கிறோம், உங்கள் ஊருக்காக நாங்கள் இருக்கிறோம், இந்த உடனே செஞ்சு கொடுத்துருவோம். அதனால் நீங்கள் செலவு பண்ணிட்டு வந்திருப்பீங்க, வட்டி கட்டி வாங்கிட்டு வந்திருப்பீங்க. அது என்ன எப்படி சரி பண்ணுன்னு தெரில. உங்களா உட்காந்து பேசுகிறதுக்கு நேரம் இல்லை, டிக்கெட்னு டைம் ஆயிடுச்சுனால ஏர்போர்ட் போக வேண்டியது இருக்குது. நீங்கள் நம்ம சாஜியான கான்டெக்ட் பண்ணுங்கள், நம்ம மறக்காத கான்டெக்ட் பண்ணுங்கள். உங்களால் இந்த டிவிஎஸ் கம்பெனி என்ன உதவி செய்யணும் கண்டிப்பாக செய்வோம், அதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். சொல்ல மறுபடியும் வர்றதுக்கு உங்களுக்கு வந்து என்ன செய்ய நான் ரெடியாக இருக்கோம். சரியா, நல்லபடியான டைம் ஆயிடுச்சுனால பேச முடியும். அறிவுரைக்காக தான் கூப்பிட்டோம், மனவேதனையில் ஒருத்தர் போவோம். அவன் போச்சு, இங்கே வந்து 90% மக்கள் நல்லா தான் இருக்கிறாங்க கோயத்துக்கு வந்து. அதனால் வரக்கூடிய காலங்களில் இறைவன் உங்களுக்கு சிறப்பாக அமைச்சு தருவோம் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. நிச்சயமாக அந்த எம்ஏ கைதர் குழுமம் உங்களுக்கு எப்பொழுதும் உதவி செய்ய தயாராக இருக்கும், நாங்களும் தயாராக இருக்கிறோம். எங்களுடைய மூத்த ட்ரை பண்ணுங்கள், ஊரில் போயிட்டு இந்த ஒரு பிரச்சனையை முடிச்சிருங்க. போயுமே ட்ரை பண்ணுங்க, இங்க பாருங்க சரவணன், இங்க பாருங்க. டிக்கெட் எல்லாம் ஒரே டிக்கெட் தான், பேர் மாற்றி ஓகேண்ணா. அடுத்து மதியானம் ஒரு டிக்கெட் கொடுத்துருங்க. இன்னைக்கு வந்து குவைத்துல இருந்து நம்ம தமிழகத்தை சேர்ந்த 7 பேர் அங்க ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டி இன்னைக்கு தமிழகம் திரும்பி இருக்காங்க. அதாவது போலி ஏஜென்ட்டுகள் மூலமாக பொய்யான தகவல்களின் அடிப்படையில் வெளிநாட்டுக்கு போய் அங்கே சரியான வேலை இல்லாமல் சம்பளம் இல்லாமல் கொடுக்கப்பட்ட நேரத்தை விட அதிகமான நேரம், 8 மணி நேரம்னா அங்கே 18 மணி நேரம் வேலை பார்த்த சொல்றது, 3 மாதங்கள் 4 மாதங்கள் வேலை பார்த்து சம்பளம் கிடைக்காது, இது மாதிரி பல பிரச்சனைகளை அந்த போலி ஏஜென்ட்டுகள்னால அனுபவிச்சு இங்கே நாடு திரும்பி இருக்காங்க.
அவர்கள் வந்து தவிக்கும் போது அங்க வந்து தப்பிச்சு வரணும் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம வெளிநாடு வாழ் தமிழ்நாடு இங்க தமிழகத்துல வந்து ஒரு துறை அமைச்சிருக்காங்க. ஆவடி நாசர் அவர்கள் இப்ப பொறுப்பேற்று இருக்காரு வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் துறைன்னு. அந்த துறை இன்றைக்கு வந்து துறை அளவுல இருக்க தவிர இன்னும் சிறப்பாக செயல்பட தொடங்கல அப்படிங்கறத நான் வலியுறுத்த விரும்புறேன். ஏன்னா அங்க பரிதவித்துக் கொண்டிருக்கும் போது அவர்கள் இந்திய தூதரகத்தை அணுகுறாங்க. அணுகும் போது அங்க இரண்டு விதமான விசா இருக்கு குவைத்துல. ஒண்ணு வந்து வீட்டு வேலைகளுக்காக போகக்கூடிய விசா, ஒண்ணு மற்ற வேலைகளுக்கு போறது. வீட்டு வேலைகளுக்காக போகும்போது இந்திய தூதரகத்துல நேரடியா தொடர்பு கொள்ள முடியுது. ஆனா மற்ற வேலைகளுக்கு இவங்கெல்லாம் டிரைவர் வேலைன்னு சொல்லி போனவங்க, டிரைவர் வேலைன்னு சொல்லி போயிட்டு ஏமாற்றப்பட்டு வந்திருக்காங்க. அப்ப அப்படி இருக்கும்போது இவர்களால நேரடியாக தொடர்பு கொள்ள முடியல. அந்த இடத்துல வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம்னு ஒண்ணு நம்ம குவைத்துல நெல்லை மரக்காயர் அவர்கள் தலைமையில அங்க இயங்குது. அவர்களை இவங்க அணுகுனதன் அடிப்படையில இந்திய தூதரகத்துக்கு போய் அங்கேயும் ஒரு தனி மனிதராக ஒரு அருமையான சகோதரர் ஷாஜஹான்ங்கிற ஒரு சகோதரர் அவரு தான் ஒத்துழைப்பு கொடுத்து இன்னைக்கு நாடு திரும்புவதற்கு உதவி செஞ்சிருக்காங்க. அப்படி இல்லைன்னா கிட்டத்தட்ட 3-4 மாதங்கள் அவர்கள் போர்ட்டை அணுகணும், சாப்பிட தங்குறதுக்கு இடம் இல்லாம தவிச்சு கிட்டத்தட்ட நிறைய பேர் தற்கொலை முயற்சிக்கு வரைக்கும் போற அளவுக்கான ஒரு துக்கமான நிகழ்வெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நடக்காம தடுக்கணும்னா அரசு இன்னும் கவனம் செலுத்தி இவர்களுக்கான அந்த இடைவெளியை குறைக்கணும். அப்ப இந்த போலி ஏஜென்ட்களை இங்கேயே கண்காணிச்சு இங்க இருந்து போறாங்க தமிழ்நாட்டுல இருந்துன்னா ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி யார் யாரெல்லாம் அனுமதி வாங்கப்பட்ட ஏஜென்ட்கள்ங்கிறத தரவுகள் மூலமாக எடுத்து அவர்கள் மூலமாகத்தான் அங்க போறாங்களா, சரியான வேலையா, சரியான சம்பளமா, இது எல்லாமே செக் பண்ணி அனுப்பணும். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து வெளிநாட்டுக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அவர்களும் தமிழர்கள் தான், அதை முத புரிஞ்சுக்கிங்க. இங்க என்னன்னா வெளிநாட்டுக்கு போறவங்களே வெளிநாட்டுக்காரவங்க மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கு. மிகவும் வருத்தமாக இருக்கு. குடும்ப சூழ்நிலை காரணமாக ஒரு குடும்பம் முன்னேறிச்சுன்னா சமூகம் முன்னேறும். அவர்கள் சம்பாதித்து கூட அந்த வீடு கட்டுறதா இருக்கட்டும், வரிகளா இருக்கட்டும், அந்நிய செலவானிலேயே வரக்கூடிய தொகையா இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு இந்தியாவுக்கும் தமிழகத்துக்குமே அது வருமானமாகத்தான் அமையுது. அப்படி இருக்கும் போது அவர்கள் வெளிநாட்டுக்கு செல்வதிலும் அங்க சம்பாரிச்சுட்டு இங்க வந்து நிம்மதியா வந்து இங்க வாழ்றதுக்கும் நம்ம ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க வேண்டியது அரசோட கடமை. அந்த கடமையிலேருந்து அவங்க தவறும் போது இது மாதிரியான ஒரு சிக்கல் ஏற்படுது. இந்த நிலை அவர்களே சொன்னா கூட இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா பரிதவிச்சு போயிருக்காங்க. ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க, இன்னும் பல நாட்கள் கொடுமை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழல்ல இருந்து இந்த சங்கம் ஒண்ணு இருந்ததுனால இன்றைக்கு தப்பிக்க முடிஞ்சது. இந்திய தூதரகத்துல ஒரு நல்ல மனிதர், தனி மனிதர், ஆனா இது வந்து இந்திய தூதரகமே முன்னெடுக்கணும்ல. நாங்க அதை தான் வலியுறுத்துறோம். இந்திய தூதரகமே இது மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்றே ஒவ்வொரு நாட்டிலையுமே தமிழர்கள் உலகம் முழுவதும் இருக்காங்க. வெளிநாடுகள்ல உலகம் முழுவதும் தமிழர்கள் இருக்காங்க. அவர்களுடைய பல பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்திய அரசும் சரி, நம்ம தமிழக அரசும், மத்திய அரசும், மாநில அரசும் முன்னேற்பாடுகளை செய்யணும்னு நான் வலியுறுத்துறேன். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதை கவனத்தில் கொண்டு இப்ப அரபு நாடுகள்ல பல நாடுகள்ல பல சிக்கி தவிக்கிறாங்க. முதல்ல இந்த போலி ஏஜென்ட்களை ஒழிக்கணும். அதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்யறதுக்கு நான் ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை வைக்கிறேன். இந்த கோரிக்கையை ஏற்று அந்த குடும்பங்கள் நிம்மதி இழக்கிறாங்க. அந்த குடும்பங்கள்ல தற்கொலை நடக்குது. ஏன்னா பணம் அவர்கள் 2 லட்சம் 1 லட்சம்ங்கிறது அவர்களுக்கு சாதாரண பணம் கிடையாது. இன்னைக்கு அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைக்கு அது மிகப்பெரிய பணம். அந்த பணத்தை இழந்துட்டு தவிக்கக்கூடிய ஒரு நிலையில வந்திருக்காங்க. அவர்கள் கட்டிய பணம் திரும்ப பெறுவதற்கும் இங்க வந்து அரசு வந்து உதவி செய்யும். அவங்க யார்கிட்ட யாரை நம்பி அவங்க பணம் கட்டினாங்களோ அந்த நபரிடம் இருந்து அந்த பணத்தை வாங்கி தரவும் அவங்க குடும்பத்தை வந்து நம்ம வந்து பாதுகாக்கவும் கொடுக்கும். அங்க அதே மாதிரி குவைத்துல ஒரு தனியார் குழுமம், ஒரு ஹைதர் அலி அப்படின்ற ஒரு மனிதர், ஒரு எம்ஏ டிவிஎஸ் எம்ஏ ஹைதர் குழுமம் வச்சிருக்காங்க. அவர்கள் ஒரு பெரும்பான்மையான ஆதரவு கொடுத்து 6 மாதம் கழித்து இவர்களுக்கு வேலையை கூட உருவாக்கி கொடுக்குறேன்னு சொல்றாங்க. வெளிநாட்டுல வாழக்கூடிய தமிழர்கள் தொழில்துறையில சிறந்து விளங்கும் போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாசமும் தமிழர்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு பரிவர்த்தனையும் அரசுக்கும் இருக்கணும். அரசும் அதை வந்து முன்னெடுத்து செஞ்சிச்சுன்னா ஒரு நல்ல ஒரு நிலையை நம்ம உருவாக்கலாம். ஏன்னா எல்லாருமே நம்ம குடிமகன் தானே. அவர்கள் மட்டும் என்ன, அவர்களுடைய நிலையை பாருங்க. அவங்க வந்து இந்த 2 நாட்கள்ல அவங்க பட்ட அவசைய ஒரு திரைப்படமே எடுத்து அவங்க கண்ணீரை சொல்லலாங்கிற அளவுக்கு கண்ணீர் விட்டு ரொம்ப வருத்தப்பட்டு வந்திருக்காங்க. நான் சென்ற மாதம் குவைத்துக்கு சென்றேன். அந்த வெளிநாடு தமிழர் நலச்சங்கம் சார்பாக ஒரு சிறப்பு அழைப்பாளராக இந்த கோரிக்கைகள் குறித்து அரசுக்கு வைக்கிறதுக்காக நான் சென்றிருந்தேன். அதன் அடிப்படையில எனக்கு அங்கு உள்ளவர்களுடைய நிலையை நேரடியாக நான் பார்த்தேன். நேரடியாக பார்க்கும் போது உண்மையாகவே சொல்றாங்க, அந்த தட்பவெட்ப சூழ்நிலைக்கு வேலை பார்க்கறதே கஷ்டம். அந்த வெப்பம் இருக்கு பாருங்க, அனலா அடிக்குது, அதுல வேலை பார்ப்பதே கஷ்டம். அதுல இன்னும் ஏமாற்றப்பட்டு அந்த நாட்டுல போய் சிக்கி தவிக்கிறாங்கன்னா அந்த மனநிலையை விரிவாக சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை. அந்த அளவுக்கு பாதிப்பான ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. அவர்களுடைய நிலை இனிமேல் யாருக்கும் வரக்கூடாது. வெளிநாட்டுல பாதிக்கக்கூடிய நபர்கள் எப்படி இந்திய தூதரகத்தை அணுகணும்,
அதன் மூலமாக எப்படி உதவி செய்யறாங்க அப்படிங்கிற விவரத்தையும் முழுமையாக எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும். அதுவும் நிறைய பேருக்கு தெரியறதில்ல, எங்க அணுகணும் யார் அணுகணும் தெரியாம சிக்கி தவிக்கிறாங்க. இந்த நிலை எல்லாமே மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இவர்களை மையமா வச்சுனாச்சு இந்த செய்தியை நீங்க கொண்டு போய் சேருங்க. தயவு செய்து இது வெளிநாட்டுல இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களுக்கும் பலனளிக்கும். ஏன்னா இங்க இருந்து போய் வேற வழி இல்லாம தப்பிச்சு வர முடியாம ஒரு 1 லட்சம் சம்பளம் சொல்ற இடத்துல 20,000 சம்பளம் கொடுத்தா கூட போதுங்கிற சூழ்நிலையில வேலை பார்ப்பவர்கள் அதிகம். ஆனா அவர்கள்ட்ட கொடுத்த வாக்குறுதியோ பெற்ற பணமோ அதற்கு ஏற்றவாறு வேலை வாய்ப்பு இல்லாம எல்லாம் தவிக்கிறாங்க. இந்த நிலை வேண்டாம். அவர்கள் என்ன சொல்லி இங்க போறாங்களோ அதன்படி அங்க வேலை பார்க்க வேண்டும். அதற்கு முக்கியமாக போலி ஏஜென்ட்களை ஒழிக்க வேண்டும். அதற்கு அரசு முழு கவனம் செலுத்தி இந்த போலித்தனமாக செய்பவர்கள் மீது கடுமையான தண்டனை விதித்து அவர்களுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுத்தால்தான் இதை தடுக்க முடியும். அதை தவிர எடுக்க முடியாது. இதுல என்னன்னா நிறைய அரசியல் சார்பானவர்கள் கூட நாங்க வந்து ஏஜென்ட்களா இருக்கோம்னு போய் சொல்றாங்க. அதே மாதிரி அங்க வேலைக்கு போனவங்க, அங்க வேலையில இருக்கவங்க, அவர்கள் வந்து அங்க வேலையை பார்க்காம மற்ற இடங்களுக்கு வேலை வாங்கி தரங்கிற ஒரு பொய்யான தகவலை சொல்லி அவர்கள் பணம் பறிக்கிறாங்க. இது மாதிரி நிறைய நடக்குது. இது எல்லாவற்றையுமே தடுக்கணும் அப்படின்னு சொன்னா அரசுதான் அதற்கு முக்கிய பொறுப்பேற்க வேண்டும்ங்கிறத நான் கோரிக்கையா வைக்கிறேன். இது நேர்மையின் பயணம். இந்த முக்கிய தகவல் மற்றும் செய்திகளுக்காக உலகத்தில் உள்ள வெளிநாடுகளில் வாழுகின்ற அத்தனை தமிழர்களுக்காகவும்